போர்க்களத்தில் இருந்து இந்தியர்களை மீட்கும் ஆப்ரேஷன் கங்கா நடவடிக்கையை மேற்பார்வையிட உக்ரைனுடைய அண்டை நாடுகளுக்கு மத்திய அமைச்சர்களில் ஒருவரான கிரண் ரிஜிஜூ அனுப்பப்பட்டிருக்காரு. கூ செயலியில் ஒரு காணொளியை அவர் வெளியிட்டிருக்காரு. பல இன்னல்களுக்கு நடுவ உக்ரைன் எல்லையை கடந்து ஸ்லோவாக்கியாவுக்கு வந்த இந்தியர்களை பிட்டோவ்கி விமான நிலையத்தில் சந்தித்து பேசின கிரண் அங்கிருந்த ஒரு இந்தியரை பார்த்து, ஏன் வெறும்னே சட்டையை மட்டும் அணிஞ்சிருக்கீங்க, உங்களை பார்த்தாலே எனக்கு குளிர் அடிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒருவேளை பெரும் துயரத்திலிருந்து ஒரு வழியாக மீண்டு ஸ்லோவாக்கியா வந்தடைஞ்ச இந்தியர்களை சிரிக்க வைக்கலாம்னு அமைச்சர் நினச்சிருக்கலாம். ஆனால் நிலைமை அவ்வளவு சுலபமாக இல்லை. இந்திய மாணவர்களில் பலர் இன்னமும் கடும் துயரத்தில் மாட்டிக்கிட்டு இருக்காங்கன்றது தான் நிதர்சனம். உக்ரைனில் இருந்த 20,000 இந்தியர்களில் ஏறத்தாழ 16,000 பேர் மீட்கப்பட்டிருக்காங்க. அவங்களில் இதுவரை 6,400 பேர் இந்தியா திரும்பியிருக்காங்க. அதிலும் கடந்த 24 மணி நேரத்தில் 15 விமானங்களில் 3,000 பேர் நாடு திரும்பியிருக்காங்க அப்படின்னு வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவிக்குது. இருந்தாலும் உக்ரைனில் சிக்கியிருக்கவங்களும் மீட்கப்பட்டவங்களும் இந்தியாவுடைய மீட்பு பணியில் கடும் அதிருப்தியை தெரிவிச்சுட்டு வராங்க. குறிப்பாக உக்ரைனுடைய அண்டை நாடுகளுடைய எல்லை வழியாக தப்பி செல்ல முயன்றவங்களில் பெரும்பாலானோர் ரயிலில் கடும் கூட்ட நெரிசலில் பயணிக்க நேர்ந்ததாகவும் பலருக்கு ரயிலில் இடம் கிடைக்கவே இல்லைன்னு பதிவு செஞ்சுட்டு வராங்க. பலர் பல மைல் தூரம் நடந்தே போய் எல்லைகளில் வெட்ட வெளியில் நடுங்கு குளிரில் நாட்கணக்கில் சாப்பாடு இல்லாமல் குடிக்க தண்ணி இல்லாமல் காத்திருந்த வேதனையை பதிவு செஞ்சுருக்காங்க. ஹங்கேரியிலிருந்து விமானம் மூலமாக டெல்லி வந்தடைஞ்ச ஒரு மாணவர்கிட்ட ரோஜா பூவை நீட்டி வரவேற்றிருக்காங்க இந்திய அதிகாரிகள். அப்போ அந்த மாணவர், இதை வச்சுக்கிட்டு நான் என்ன செய்ய அப்படின்னு கடும் கோபமாக ஒரு கேள்வியை எழுப்பியிருக்காரு. அந்த கேள்விக்கு பின்னாடி பல கசப்பான உண்மைகள் ஒளிஞ்சிருக்குன்றது தான் பட்டவர்தனமாக நமக்கு தெரியுது. கார்கில் நகரில் கர்நாடக மாணவர் நவீன்குமார் மரணம் அடைஞ்சதுக்கு அப்புறம் மீட்பு பணிகளில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துது மத்திய அரசு. இந்த நிலையில் மாணவர்கள் மரணம் அடைஞ்சாதான் மத்திய அரசு நடவடிக்கை எடுக்குமா அப்படின்னு உக்ரைனில் இருக்க சிக்கி தவிக்கிற மாணவர்கள் கோபமாக கேள்வி எழுப்பியிருக்காங்க. கார்கிவ் நகரை விட்டு நடந்தாவது வெளியேறுங்க அப்படின்னு இந்தியர்களை இந்திய தூதரகம் கேட்டிருக்கு. ஆனால் போர் உச்சத்தில் இருக்கக்கூடிய கார்கிவ் கியூ மாதிரியான நகரங்களில் இருந்து வெளியேறி அண்டை நாடுகளுடைய எல்லைக்கு வர்றது மிகப்பெரிய சவாலான காரியமாக இருக்குன்னு அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் காணொளி பதிவை வெளியிட்டிருக்காங்க. உக்ரைன் போரில் மிக மோசமான கட்டம் இனிமேல் தான் வர இருக்குன்னு பிரான்ஸ் அதிபர் மெக்ரானிடம் தொலைபேசியில் பேசும்போது ரஷ்ய அதிபர் புதின் தெரிவிச்சிருக்காரு. உக்ரைனை முழுமையாக கைப்பற்ற வரைக்கும் அவர் ஓய மாட்டார் அப்படின்னு பிரான்ஸ் அரசு வெளியிட்டிருக்க தகவலிலிருந்து நமக்கு தெரிய வருது. பொது மக்கள் உயிரிழப்பதை தவிர்க்குமாறும் மனிதாபிமான உதவிகளை மேற்கொள்ளும்படியும் மெக்ரான் கேட்டப்ப அதை புத்தின் ஆமோதிச்சார். இருந்தாலும் அது குறித்து எந்த உத்தரவாதத்தையும் அவர் அளிக்கலை. பொதுமக்களை குறி வச்சு ரஷ்ய இராணுவம் தாக்குதல் நடவடிக்கையில் செயல்படுது அப்படின்றதையும் அவர் ஏற்க மறுத்துட்டாரு. இந்த போர்னால இதுவரைக்கும் 10 லட்சம் பேர் அகதிகளாக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு மட்டும் இல்லை, கல்வி வாய்ப்பை இழந்து தாய்மண் திரும்பியிருக்க நம்முடைய மாணவர்களுக்கும், எப்போ நாடு திரும்புவோன்னு உக்ரைனில் கதறிக்கிட்டு இருக்க நம்மளுடைய மாணவர்களுக்கும் உரிய நியாயம் கிடைக்கணும்.